எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. புனித வியாழன் அன்று நடந்தது என்னென்ன? பாஸ்கா உணவுக்கு ஏற்பாடு. இயேசு தன்னுடைய சீடர்களோடு பாஸ்கா உணவு உண்பதற்கு ஏற்ற அறையை ஏற்பாடு செய்ய பேதுருவையும் யோவானையும் அனுப்பினார். இரண்டு பாதம் கழுவும் சடங்கு. அன்றிரவு தன்னுடைய சீடர்களோடு பாஸ்கா உணவு அருந்த இயேசு அமர்ந்தபோது பந்தியிலிருந்து எழுந்து தன்னுடைய மேலாடையை அகற்றிவிட்டு தன்னுடைய சீடர்களின் பாதங்களை கழுவி முத்தமிட்டார். மூன்று முதல் திருப்பலி. தன்னுடைய சீடர்களோடு முதல் திருப்பலியை நிறைவேற்றினார் இயேசு. This is my body, which is given for you. இது என் உடல், வாங்கி உண்ணுங்கள். This do in remembrance of me. இது என் இரத்தம், அனைவரும் வாங்கி பருகுங்கள் என்று சொல்லி கல்வாரியில் தான் தந்த உடலையும் சிந்திய இரத்தத்தையும் அப்பம் ரசம் வழியாக முன்கூட்டியே தன்னுடைய சீடர்களுக்கு வழங்கினார் இயேசு. இதுதான் உலகில் முதல் முதலாக நடந்த திருப்பலி. நான்கு குருத்துவம் நிறுவப்படுதல். அப்பமும் ரசமும் மெய்யாகவே தனது உடலும் இரத்தமுமாக மாறுகின்றன என்பதை தனது சீடர்களுக்கு செய்து காட்டி அதனை தன்னுடைய சீடர்கள் எக்காலமும் நினைவு செய்யும்படியாக என் நினைவாக செய்யுங்கள் என்று கட்டளையிட்டார். அதற்கு அடிநாதமாக குருத்துவத்தை ஏற்படுத்தினார். இயேசுவின் குருத்துவத்தின் தனிச்சிறப்பே அவரே பலியிடும் குருவாகவும் பலிப்பொருளாகவும் திகழ்கிறார். இது பழைய ஏற்பாட்டு பலிகளிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட பலியாக அமைந்தது இயேசு ஏற்படுத்திய திருப்பலி. This cup is the new testament in my blood, which is shed for you. ஐந்து காட்டி கொடுப்பவன் யார்? மனுமகனை காட்டி கொடுப்பவருக்கு ஐயோ கேடு என இயேசு கூறியதும் அது நானோ ஆண்டவரே, அது நானோ ஆண்டவரே என்று சீடர்கள் போட்டி போட்டு கொண்டு கேட்க யூதாசிடம் நீயே சொல்லிவிட்டாய், மனுமகனை காட்டி கொடுப்பவருக்கு ஐயோ கேடு என எச்சரிக்கை விடுத்தார். Let him go. ஆறு புதிய கட்டளை. A new commandment I give unto you, that ye love one another as I have loved you. இயேசு அன்றிரவு புதியதொரு கட்டளையை தனது சீடர்களுக்கு வழங்கினார். நான் உங்களை அன்பு செய்தது போன்று நீங்களும் ஒருவரையொருவர் அன்பு செய்யுங்கள் என்பதே இயேசுவின் புதிய கட்டளை. ஏழு பேதுருவின் தலைமை. I will lay down my life for you. Will you? I will. பேதுரு இயேசுவை மறுதலித்தாலும் தன்னுடைய தவறிலிருந்து திருந்தி மீண்டும் இயேசுவை பின்தொடர்வார் என்று முன்னறிவித்தார். Peter, I tell you, before dawn, you will deny me three times. இயேசுவின் பாடுகள் மரணம் விளைவாக துவண்டு கிடக்கும் சீடர் குழுவுக்கு நம்பிக்கையின் சக்தியாக ஒளியாக பேதுரு விளங்குவார் என்று இயேசு அழைப்பு விடுத்தார். எட்டு மரணப்படுக்கை சொற்பொழிவு. மோசே தனது மரணப்படுக்கையில் இஸ்ரேல் மக்களுக்கு பாலைநிலத்தில் நீண்ட சொற்பொழிவு கொடுத்து வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்குள் அவர்கள் காலடி வைக்கும் முன் அவர்களை தயார் செய்தார். அதுபோன்று யோவான் 13 முதல் 18 அதிகாரம் வரை இயேசுவின் இறுதி சொற்பொழிவாக
கருதப்படுகிறது. மலைப்பொழிவு போன்று இதுவும் முக்கியத்துவம் வாய்ந்தது இயேசுவின் இந்த சொற்பொழிவு. தனது சீடர்களுக்கும் இயேசுவை பின்பற்றுபவர்களுக்கும் வாக்களிக்கப்பட்ட வான்வீடு அடைய அவர்களை ஆயத்தம் செய்யும் நீண்ட சொற்பொழிவாக இது அமைந்திருக்கிறது. 9. பாடல் பாடிய இயேசு. புகழ் பாடல் பாடியபின் இயேசு தன்னுடைய சீடர்களோடு ஒலிவமலைக்கு சென்றார். இயேசு முதல் முறையாக பாடல் பாடியதாக யோவான் நற்செய்தியாளரின் குறிப்பு சொல்கிறது. திருப்பாடல்களை அன்றாடம் பாடி ஜெபிக்கும் பழக்கம் யூதர்களின் அன்றாட வாழ்வில் கலந்திருந்தது. இயேசுவும் கட்டாயம் அனுதினமும் திருப்பாடல்களை பாடி ஜெபிக்கும் பழக்கத்தை கடைபிடித்திருப்பார். 10. கெத்செமனி தோட்டத்தில் இயேசுவின் ஜெபம். கெத்செமனி தோட்டத்தில் கொடூரமான மரணத்தை எதிர்நோக்கியிருந்த இயேசுவுக்கு கனமான மனுக்குலத்தின் பாவமும் அவர் மீது இறங்கி வர புழுவாய் துடித்தார் இயேசு. இந்த துன்பக்கலம் தன்னை விட்டு அகலும்படி ஜெபித்தார். இருப்பினும் இறை திருவுளத்தை நாடினார். மன உறுதியோடு பாடுகளை சந்திக்க அந்த ஜெபம் வழியாக தன்னை தயார் செய்து கொண்டார் இயேசு. 11. வானதூதர் தோற்றம். 40 நாட்கள் பாலைவனத்தில் நோன்பிருந்த இயேசுவுக்கு வானதூதர்கள் தோன்றி பணிவிடை புரிந்தார்கள். அதுபோன்று கெத்செமனி தோட்டத்தில் துயரத்தோடு துடித்துக் கொண்டிருந்த இயேசுவுக்கு வானதூதர் ஒருவர் தோன்றி அவரை தேற்றி திடப்படுத்தினார். 12. இரத்தமாகிய வியர்வை. லூகா நற்செய்தியில் இயேசு கெத்செமனி தோட்டத்தில் மனதுருகி ஜெபித்துக் கொண்டிருந்த போது அவரது வியர்வை இரத்தமாக மாறியது என்கிற குறிப்பு காணப்படுகிறது. இதுபோன்று வியர்வை இரத்தமாக வெளிவருவது சாதாரண செயல் அல்ல. இரத்தங்களை உடலின் பல பகுதிகளுக்கு எடுத்துச் செல்லும் இரத்த நாளங்கள் வெடித்து சிதறுவதால் இது நடக்கிறது. இது பெரும்பாலும் உச்சபட்ச மன உளைச்சலால் தவிப்போருக்கும் நீண்ட மன அழுத்தத்தால் தவிப்போருக்கும் இது நடக்கிறது. இயேசு எதிர்நோக்கியிருந்த பாடுகளை குறித்தும் அனுகுலத்தின் பாவ சுமை குறித்தும் அவர் கொண்ட வேதனையின் வெளிப்பாடுதான் அவரது உடலில் இரத்த நாளங்கள் வெடித்து சிதறி வியர்வைகள் இரத்தமாய் வெளியேறின. 13. துரோக முத்தம். யூதாசு படை வீரர்களோடும் காவலர்களோடும் கெத்செமனி தோட்டத்திற்குள் நுழைந்து இயேசுவை முத்தமிட்டு காட்டிக் கொடுத்தான். இயேசு அவரை அன்போடு நோக்கி, நண்பா, என்னை முத்தமிட்டா காட்டிக் கொடுத்தாய் என்று தனக்கு துரோகம் செய்தவரையும் அன்போடு நேசித்தார் இயேசு. இயேசுவின் சீடர்களில் ஒருவர் வாளை உருவி தலைமை குருவின் பணியாளரின் காதை வெட்டி காயப்படுத்தினார். இதனால் இரு பிரிவினருக்கும் இடையே வன்முறை வெடிக்கும் என்பதை உணர்ந்த இயேசு காது அறுபட்ட பணியாளரின் காதை தொட்டு நலமாக்கினார். அங்கு கலவரம் வெடிப்பதை தடுத்தார். இயேசு கைது செய்யப்பட்டார். தப்பி ஓடிய அந்த இளைஞன். இயேசு கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து இயேசுவின் சீடர்கள் அனைவரும் அவரை விட்டுவிட்டு ஓடினார்கள். அவர்களில் ஒருவர் தப்பித்தால் போதும் என்று சொல்லி தனது ஆடையை விட்டுவிட்டு நிர்வாணமாக ஓடினார். நிர்வாணமாக ஓடிய அந்த இளைஞர் யார்? அது மார்க் நற்செய்தியாளராக இருக்கும் என கருதப்படுகிறது. அந்த இளைஞனை பற்றிய குறிப்பு மார்க் நற்செய்தியில் மட்டும் காணப்படுவதால் அது மார்க் நற்செய்தியாளராக இருக்கும் என்று அறிஞர்கள் கருதுகிறார்கள். 15. அமைதியின் அரசர் இயேசு. இயேசு கெத்செமனி தோட்டத்தில் கைது செய்யப்பட்ட பின்பாக யூதர்களின் தலைமைச் சங்கத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அங்கு தலைமை குருவுக்கு முன்னால் விசாரணை நடந்தது. இயேசுவின் மேல் அவதூறான பொய் வழக்குகள் புனையப்பட்டன. இயேசு மறுமொழி எதுவும் பேசாமல் அமைதி காத்தார். 16. நானே அவர். தலைமை குரு இயேசுவிடம், நீர்தான் மெசியாவோ என வினவியதும் இயேசு பதில் மொழியாக, நானே அவர். மானிடமகன் வல்லவராம் கடவுளின் வலப்புறத்தில் வீற்றிருப்பதையும் வான்மேகங்கள் சூழ வருவதையும் காண்பீர்கள் என்று சொல்லி தான் மெசியா என்பதை தலைமைக்குரு முன்பாக அறிக்கையிட்டார் ஆண்டவர் இயேசு. தலைமைக்குரு ஏன் தனது ஆடையை கிழித்தார்? இயேசுவின் பதிலை கேட்டுக்கொண்டிருந்த தலைமைக்குரு, அண்ணா, அவர் தான் மெசியா என்று கூறியதும் தனது மேலாடையை மேலிருந்து கீழாக கிழித்தார். ஒரு தலைமைக்குரு தனது ஆடையை மேலிருந்து கீழாக கிழிப்பது என்பது ஒரு அவமானத்திற்குரிய ஒரு செயல், ஒரு துயரத்திற்குரிய ஒரு செயல். 19. இயேசுவின் பாடுகளின் துவக்கம்.
தலைமைக்குருவின் வீட்டு முற்றத்தில் கூடியிருந்தோர் இயேசுவை மிகவும் ஏளனம் செய்ய ஆரம்பித்தார்கள். அவரது முகத்தை மூடி கன்னத்தில் அறைந்து, உன்னை அறைந்தது யார் என்று இயேசுவை ஏளனம் செய்தார்கள். அவரை காரி உமிழவும் செய்தார்கள். இவ்வாறாக இயேசுவின் பாடுகள் தலைமைக்குருவின் வீட்டு முற்றத்தில் ஆரம்பித்தது. 20. பேதுருவின் மறுதலிப்பு. தலைமைக்குருவின் வீட்டு முற்றத்தில் இயேசுவை தூரமாய் பின்தொடர்ந்து கொண்டிருந்தார் பேதுரு. தலைமைக்குருவின் வீட்டு முற்றத்தில் இயேசுவுக்கு நடந்து கொண்டிருந்த அவமானங்களை தூரத்திலிருந்து கவனித்துக் கொண்டிருந்தார். அங்கு எரிந்து கொண்டிருந்த நெருப்பில் குளிர்காய்ந்து கொண்டிருந்த பேதுரு பணிப்பெண்ணுக்கு அஞ்சி இயேசுவை 3 முறை மறுதலித்தார். I know you. You were with that Jesus. You're one of his followers. No, I don't know him. But he is. Look! And I know him. He is one of his followers. Yes, I've seen him. I've seen him. No! That is... He's a liar! No! Arrest him! I tell you, I don't know him! எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.